ஹாய் ரோஜா டிவி வியூவர்ஸ், உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நான் ஏன் சந்திக்கிறேன் அப்படின்னா, நாளைக்கு ரஜினிகாந்தோடைய பிறந்த நாள். அந்த பிறந்த நாளுக்கு நம்ம ஏதாவது சிறப்பா ரஜினிகாந்த் பத்தி தெரிந்த செய்திகள் சொல்லணும்ல, அதுக்காக தான் உங்களை நான் சந்திக்கிறேன். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷமா ரஜினிகாந்த் அவர்களை தெரியும். ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்ப காலத்துல நடிக்க வந்ததுல இருந்து நானும் சென்னையில இருக்கேன். அவர் தங்கியிருந்த அதே கோபாலபுரத்துலதான் நானும் தங்கியிருந்தேன். ரஜினிகாந்த் தங்கியிருந்த வீட்டில இருந்து ஒரு 6 வீடு தள்ளி ஜேபிஆர் அப்படிங்கிற, இப்ப சத்யபாமா, சென்ட் ஜோசப், இப்படி பல கல்வி நிறுவனங்களை நிறுவியிருந்த ஜேபிஆர் அவர்களுடைய வீடு அங்க இருக்கு. அந்த வீட்டில தான் நான் தங்கியிருந்தேன். ஏன் தங்கியிருந்தேன்னா, அவர் வந்து நீதியின் குரல், மூக்குத்தி அப்படிங்கிற பல பத்திரிகைகளை அவர் நடத்திட்டு இருந்தார். அந்த பத்திரிகைகளை நான் வேலை பார்க்கறதுக்காக என்ன இன்னும் இருவரையும் அந்த வீட்டிலேயே ஜேபிஆர் தங்க வச்சிருந்தார். அப்போ நாங்க அங்க தங்கிட்டு இருக்கும் போது அந்த மூக்குத்தி என்கிற பத்திரிகையில அதனுடைய ஆசிரியர் ஜெயமணி வந்து ரஜினிகாந்த பத்தி எழுதிட்டு இருந்தாரு. அந்த ரஜினிகாந்த பத்தி எழுதும் போது சில விஷயங்கள் வந்து தவறான விஷயங்கள் ரஜினிகாந்த் முடிவு பண்ணி அவரோடு தகராறு பண்ணி அந்த வழியா வீட்டுக்கு கார்ல போகும்போது இவரு குறுக்க போயிருக்காரு, இவரு மேல ஏத்துற மாதிரி போயிருக்காரு. இதனால வழக்குகள் எல்லாம் போலீஸ் கேஸ் எல்லாம் ஆகி அந்த வழக்குகள்ல இருந்து எல்லாருமே சமரசமாகி பின்னாடி எல்லாம் சரியானாங்க. இதெல்லாம் ஆரம்ப காலத்துல ரஜினிகாந்தோடைய ஆரம்ப கால வாழ்க்கை இது. இந்த மாதிரி இருக்கும் பொழுது ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ பாலச்சந்திரால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஓரிரு படங்கள்ல தான் நடிச்சிட்டு இருந்தார். அந்த நேரத்துல அபூர்வ ராகங்கள் படத்துல அவர் ஒரு சின்ன வேடத்துல தானே நடிச்சிருப்பாரு. அந்த படம் கன்னடத்துல வந்து ரீமேக் பண்ணாங்க. அந்த படத்தை ரீமேக் பண்ணவர் கே.ஆர். பாலன்ங்கிற, கே.ஆர். பாலன் ஸ்டுடியோஸ் ஒரு ஸ்டுடியோ வச்சிருந்த அந்த தயாரிப்பாளர் தான் அதை பண்ணாரு. அந்த படத்துல நடிக்கிறதுக்காக பெங்களூருக்கு வந்து ரஜினிகாந்தும் அந்த பட யூனிட்டும் போயிருந்தாங்க. அந்த படப்பிடிப்பு அங்க நடந்துட்டு இருந்தது. படப்பிடிப்பு நடந்துட்டு இருக்கும் போது ஒரு ஹோட்டல்ல தயாரிப்பாளர், டைரக்டர் இவங்க எல்லாம் நடந்த ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தாங்க. பக்கத்துல கொஞ்சம் தூரத்துல வந்து, ஏன்னா ரஜினிகாந்த் சின்ன நடிகர் இல்லையா, சின்ன நடிகர்களுக்கெல்லாம் ஒரு ஹோட்டல் கொடுத்திருந்தாங்க. அந்த ஹோட்டல்ல ரஜினிகாந்த் தங்கியிருந்தாரு. அப்ப தங்கியிருக்கும் போது இவருக்கு சின்ன வேடம் தானே, ஒரு நாள் நடிப்பாரு, மத்த நாள் எல்லாம் ஹோட்டல்லயே ரூம்ல தங்கி சாப்பிட்டுட்டு அப்படி வயல போயிட்டு கீட்டு வந்துட்டு இருப்பாரு. அதனால அந்த ஹோட்டல் ஊழியர்கள் என்ன நினைச்சிட்டாங்க, அந்த சப்ளை பண்ற அந்த ஊழியர்கள் எல்லாம் இவர் வந்து சாதாரண சின்ன வயசுல நடிச்சிட்டு இருக்காரு இவ வந்து அப்படிங்கிற மாதிரி அந்த கன்னடத்துல அவங்க வந்து இவரை கொஞ்சம் தகாத வார்த்தைகளால பேசிட்டாங்க. இவருக்கு கன்னடம் தெரியாது அப்படிங்கறதா அவங்க நினைச்சுக்கிட்டு பேசிட்டாங்க. அதுவும் வந்து நம்ம தமிழ்நாட்டிலும் சரி, சென்னையில வந்து ஒரு பாஷை பேசுவாங்கல்ல, அப்போ ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு கெட்ட வார்த்தையை அந்த பெங்களூர்ல பயன்படுத்திட்டாங்க அந்த ஹோட்டல் தொழிலாளர்கள். ரஜினிகாந்துக்கு வந்து ரஜினிகாந்த் தமிழர்னு அவங்க நினைச்சிட்டாங்க. தமிழர்னு நினைச்சிட்டு அவங்களுக்குள்ள கன்னடத்துல பேசி இவரை திட்டாங்க. இது ரஜினிகாந்துக்கு வந்து தெரிஞ்சிருச்சு, ஏன்னா இவருக்கு தான் கன்னடம் தெரியுமே. அதனால தெரிஞ்சிட்ட உடனே இவர் பயங்கர கோபமாயிட்டாரு. கோபமாயிட்டு இவர் உடனே கன்னடத்துல பேசி அந்த ஹோட்டல் ஊழியரை அடிச்சு தூக்கி போட்டாரு. ஏன்னா அந்த அவங்க சொன்ன அந்த வார்த்தை வந்து அவ்வளவு கடுமையான வார்த்தை. அதனால ரஜினிகாந்துக்கு கோபம் ஆயிட்டு உடனே அந்த ஹோட்டல் ஊழியர்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து ரஜினிய வந்து, உண்மையான நிஜ சண்டை நடக்குது, ரஜினியை வந்து அந்த ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறாங்க. ரஜினி என்ன பண்றாரு, ஒரு கட்டை எடுத்துக்கிட்டு அதை சமாளிச்சு அவங்களையும் அடிச்சு கிடிச்சு விரட்டுறாரு. அதுக்குள்ள பக்கத்து ஹோட்டல்ல தங்கியிருந்த தயாரிப்பாளருக்கு இந்த தகவல் போயிடுச்சு. அவர் தான் கே.ஆர். பாலா. உடனே அவர் காரை எடுத்துட்டு வந்தாரு. காரை எடுத்துட்டு வந்தா படத்துல சினிமாவில் நடக்கிற மாதிரி அந்த ஹோட்டலுக்கு வாசல்ல காம்பவுண்ட்ல இவரு ரஜினி அடிக்க அவங்க அடிக்க ரஜினி அடிக்க அவங்க அடிக்க நடந்துட்டே இருக்கு. உடனே அவர் அந்த பாலன் வந்து, ரஜினி என்ன சொல்றாரு, கார்ல ஏறு ரஜினி அப்படின்னு சொல்றாரு. கதிர் உடனே கதை திறந்துட்டு கார்ல ஏறாரு. பாலன் காரை எடுத்துக்கிட்டு வேகமா வெளில வராரு. அதுக்குள்ள அந்த ஹோட்டல் ஊழியர்கள் ஹோட்டலுடைய கதவை, கேட் கதவை சாத்திடுறாங்க. இப்ப எப்படி என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சஸ்பென்ஸோட கிளைமாக்ஸ் மாதிரி போயிட்டு இருக்கு. உடனே அந்த தயாரிப்பாளர் பாலன் என்ன சொல்றாரு, டிரைவர் கிட்ட, டேய் வண்டியை நிறுத்தாத, கேட்டை உடைச்சிட்டு வெளில போட அப்படின்றாரு. உடனே டிரைவர் வண்டியை வேகமா எடுத்து கேட்டை உடைச்சிட்டு வெளியில போயிட்டாரு. வெளில போய் வண்டியில இருந்து அவங்க எல்லாருமே தப்பி பக்கத்து ஹோட்டலுக்கு போயிட்டாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, ரஜினி வந்து ஆரம்பத்திலேயே அவருடைய ஊர்லயே தமிழர்கள்னு, தமிழ் நடிகர்னு நினைச்சு அந்த கன்னட ஹோட்டல் ஊழியர்கள் அவரை தாக்குனாங்க. இவரு அதெல்லாம் வந்து நிஜ சண்டையில அவங்களெல்லாம் எதிர்த்து அடிச்சு தூக்கி போட்டுட்டு வந்தார். அந்த அளவுக்கு ரஜினி வந்து தைரியமானவர். அடுத்து வந்து ரஜினிகாந்த் வந்து பிறந்த நாளைக்கு வந்து ஆரம்ப காலத்துல வந்து பத்திரிகையாளர்களை அவ்வளவா சந்திக்க மாட்டாரு, எப்போவாது தான் சந்திப்பாரு. அப்படி ஒரு பிறந்த நாளைக்கு வந்து பத்திரிகையாளர்கள்லாம் அவர் வந்து தாஜ் ஹோட்டலுக்கு, வாங்க நான் உங்களை சந்திக்கணும் அப்படின்னு அவரே வந்து ஒரு 10-15 பத்திரிகையாளர்களை அழைக்கிறாரு. ரஜினியை அழிச்ச உடனே பிறந்த நாளுக்கு நேரம் கூப்பிடுறாரு, இன்னைக்கு மிக சூப்பரான செய்தி கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட பத்திரிகையாளர்கள் எல்லாம் அடிச்சு புடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க.
மதிய டைம் லஞ்ச் டைமுக்கு போறாங்க. அடிச்சு முடிச்சுட்டு ஓடன உடனே அப்பா இன்னைக்கு மிகப்பெரிய நியூஸ் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. இது ஆரம்ப காலத்துல ரஜினிகாந்த் வந்து ஒரு 4-5 வருஷத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். உடனே வந்து போன உடனே ரஜினிகாந்த் எல்லாரையும் வரவேற்று எனக்கு இது வரைக்கும் நீங்க ஆதரவு கொடுக்கறதுக்கு வாழ்த்து நன்றி அப்படின்லாம் சொன்னாரு. நான் இங்க உங்களை முக்கியமா கூப்பிட்டது என்னுடைய பிறந்த நாளைக்கு நீங்க எல்லாம் வந்து வருவீங்க, நான் இருக்க மாட்டேன், அதுக்காக தான் கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். சரி, சொன்ன உடனே எல்லா பத்திரிகையாளர்களும் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. அதுக்குள்ள அந்த நேரம் பார்த்து அந்த ஹோட்டல் சப்ளையர் என்ன பண்ணாங்க, தாஜ் ஹோட்டலாச்சு பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் பெரிய விருந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடையும் சில பத்திரிகையாளர்கள் இருந்தாங்க. உடனே வந்து எல்லாருக்கும் வந்து 2-3-4 பிளேட்ல வருது, மூடி வருது. மூடி வந்த உடனே அவங்க முன்னாடி இருந்த டேபிள் வச்சுட்டு அதை திறக்கிறாங்க. திறந்தா 4 பிளேட்லயும் நம்ம சென்னையில வந்து பொறைன்னு சொல்லுவாங்க, வெளியூர்ல எல்லாம் வந்து வருக்கின்னு சொல்லுவாங்க. இந்த பொறைய வந்து 4 பிளேட்ல ஆளுக்கு ஒரு 4 நாள் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு பொறைய வச்சு அவங்க எல்லாரும் முன்னாடி வச்சு சாப்பிடுங்கன்றாரு ரஜினி, சாப்பிடுங்க அப்படின்றாரு. பத்திரிகையாளர்கள் வந்து சரி எதா இருந்தா என்ன அப்படின்ட்டு அவங்களுக்கு வந்து பொறையா இருந்தா என்ன பெரிய விருந்தா இருந்தா என்ன எல்லாமே அவங்களுக்கு ஒண்ணுதானே அவங்களுக்கு தேவை செய்தி. அதனால என்ன பண்ணிட்டாங்க, அந்த பொறைய சாப்பிட்டுட்டு அந்த பொறையில தொட்டு சாப்பிடறதுக்காக டீயும் வந்துருச்சு. எல்லாருக்கும் ஒரு ஒரு டீ, எல்லாரும் 2-2 பொறைய அந்த டீல தொட்டு சாப்பிட்டுட்டு வரா ரஜினி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நன்றி, அவருக்கு நன்றி சொல்லிட்டு இவரு அவங்களுக்கு நன்றி சொல்லிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. இப்படி ஒரு நகைச்சுவை, அதாவது எதிர்பார்ப்போட வரவங்களை இந்த மாதிரி ஒரு நகைச்சுவையோட திருப்பி அனுப்பக்கூடிய ரசனை வந்து ரஜினிகாந்த். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் வந்து ரஜினிகாந்த் வந்து போயஸ் கார்டன்ல வீடு வச்சிருக்காரு, அவருடைய வீடு அங்கதான் இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த வீடுதான் ரஜினியையும் ரஜினியுடைய மனைவி லதாவையும் ஒன்று சேர்த்த வீடு. எப்படின்னு கேக்குறீங்களா, இந்த போயஸ் கார்டன் வீடு வந்து லதா ரஜினிகாந்திற்கு சொந்தமான இல்ல அவருடைய உறவினருக்கு சொந்தமான அந்த வீடு. ரஜினிக்கு வந்து போயஸ் கார்டன்ல ஒரு வீடு வாங்கி அங்க குடியேறணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அதுக்காக அவர் வீடு தேடிட்டு இருக்கும்போது இந்த வீடு வந்து இருக்கு அப்படிங்கிறது எப்படியோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு. உடனே அந்த வீடுக்கு கொண்டு போய் காட்டியிருக்காங்க. அங்கதான் முதன் முதல்ல ரஜினியும் லதாவும் சந்திச்சிருக்காங்க. அங்கதான் அவங்களுடைய காதல் உருவாயிருக்கு. அதன் பிறகு அவங்க கல்யாணம் பண்ணிட்டு அவங்க இன்றைய வரைக்கும் மகிழ்ச்சியா சந்தோஷமா ஒரு மிகச்சிறந்த தம்பதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டினுடைய இது சம்பந்தப்பட்ட இந்த கதையை வந்து அர்த்தங்கள் ஆயிரம்னு பாலச்சந்திரர் ஒரு படம் எடுத்தாங்கல்ல, அந்த படத்துல இந்த நிகழ்ச்சியை வந்து ஒரு சம்பவமா ஒரு காட்சியா அதுல வச்சு படம் எடுத்துட்டாரு பாலச்சந்திரன். படம் எடுத்த உடனே அந்த படத்துடைய பிரிவியூ காட்சி எல்லாருக்கும் காட்டும் போது ரஜினியையும் கூப்பிட்டு ஃபேமிலியோட அங்க பார்க்க சொல்லியிருக்காரு. அப்ப ரஜினி பார்த்து முடிச்சுட்டு வரும்போது செஞ்சுக்கிட்டு, சார் என்னுடைய கதையே இந்த படத்துல சீடா வச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பாலச்சந்திரர் சிரிச்சுக்கிட்டு அப்படி போயிட்டாரு, அது ஆமா இல்ல அப்படின்னு சொல்லாமலே போயிட்டாரு. இப்படி ரஜினியினுடைய சொந்த வாழ்க்கையாகட்டும் மற்ற நிகழ்ச்சிகளாகட்டும் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவருடைய இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அதனால அவருக்கு நம்முடைய இந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை இன்றைக்கு தெரிஞ்சுக்கிறோம். நீங்களும் அவருக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிஞ்சுங்க. நன்றி, வணக்கம். இது போல பல சுவாரஸ்ய தகவல்களுக்கு ரோஜா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி நியூ அப்டேட்ஸையும் தெரிந்து கொள்ளுங்க.